சிரித்தால் மட்டும் போதுமா? என் இனிய தமிழ் பெருமக்களே, எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். ஒருத்தரே, அவர் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை பார்க்குறார். இப்போ பொதுவாக மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராவது ஒரு தரகர் அவர்கிட்ட சொன்னாக்கா அவர் ஜாதகங்கள் அவர்கிட்ட இருக்கிறத கொண்டு வருவார், பார்ப்பார். இது பழக்கம். இவர் சொன்னார், அவர் கொண்டு வந்து கொடுக்குறார். ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, என்னமோ ஜாதகம் கொண்டு வர்றார் கொள்கிறார், ஒன்றும் அமையலை. ஒரு நாள் பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். அவர் சொன்னார், யோ என்னையா நீ பண்ணுற, நீ என்னமோ கொண்டாடுற, போகிற வர்ற, டிஃபன் சாப்பிட்ற, போகிற, செலவுக்கு பணம் வாங்குற, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேற ஒரு தரகரை பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த தரகர் சொன்னார், என்னால் எந்த குற்றமும் கிடையாதுங்க, நான் ஜாதகம்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் தான் இதில் அது சரியில்லைங்கிறீங்க, அதில் இது சரியில்லைங்கிறீங்க, அதனால தான் தாமதமாகுது. உங்களுக்கு அப்படி அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்கு, முடிச்சிருவோமா? என்ன இருக்கியா பாரியா, எடுத்து வச்சு எல்லாம் பார்த்தா பொருத்தம் இப்படி இருக்குன்னு பாரியார். இருக்குங்க, ரெண்டு பொருத்தந்தான் குறைச்சலாக இருக்குது, பாக்கியெல்லாம் சரியாக இருக்கு. ரெண்டு தானையா இல்லை, பத்துக்கு ரெண்டு இல்லைன்னா என்ன, விடு அதே முடி அப்படின்ட்டார். சரின்னுட்டு எல்லாம் பேசி கேசி முடித்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டும் உட்காந்துருக்கீங்க, ஐயர் உட்காந்து கல்யாணம் நடத்துகிறார், புரோஹிதர் கல்யாணத்தை பண்ணுறார். அவர் என்ன பண்ணார், பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இதை அக்னியில் போடுன்னார், நெருப்பில் போடு, அந்த பொரியை நெருப்பில் போடுன்னார். மாப்பிள்ளை பார்த்தான், ஏன் திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான், வேஸ்ட்டு பண்ண சொல்கிறானே இந்த ஆளுன்னு சொல்லிட்டு வாயில் போட்டான். ஐயருக்கு கோவம் வந்துச்சு, யோ அக்னியில் போடுங்கிறேன், வாயில் போட்டி ஐயா, ஏன் அப்படி பண்ணுற? இப்போ மாப்பிள்ளை கோவம் வந்துடுச்சு, சொன்னால், இந்த பாரு அனாவசியமாக பேசாத, இப்போ என்ன செய்யணுங்கிற, நீ நெருப்பில் பொண்ணுங்கிற அதானே, அதுக்கு என்ன லொல்லு லொல்லுங்கிற, சாதாரணமாக சொல், அவ்வளோதானே அவனுக்கு அப்படின்னா தூன்னு துப்பிட்டான், வாயில் போட்டிருந்ததே நெருப்பில் துப்பிட்டான். இப்போ ஐயருக்கு கோவம் வந்துடுச்சு, தின்னாவது தொலைக்கப்படாத ஐயா, எச்சியை போய் துப்புறிய ஐயா, அது தெய்வம் இல்லை, அதில் போய் எச்சியை துப்பிட்டிய. இப்போ மாப்பிள்ளை கோவம் வந்துடுச்சு, இந்த பாரு தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராது, இனிமேல் என்கிட்ட எந்த வேலையும் சொல்கிற வேலை வச்சுக்காது, நீ பாரு. கடைசியில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டு ஏன்னா, இவன் சொன்னான், ஏன் நான் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன்ப, நீயே கட்டுன்ட்ட. பொண்ணோட அப்பா பார்த்தா, என்னடா இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், மோசமான பயலாக இருப்பான் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தரகரை கூப்பிட்டான், இங்கே வா, என்னமோ ரெண்டு பொருத்தந்தான் இல்லை, பாக்கியெல்லாம் சரியாக இருக்குது, தேவலான்னு சொன்னேன், இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான், நீ என்ன இப்படி பண்ணிட்டே அப்படின்னா, நான் ரெண்டு பொருத்தம் இல்லைன்னு சொன்னனுங்களே, அது என்னான்னு கேட்டிங்களா நீங்கன்னு கேட்டான். கேட்கலாமா, என்ன ரெண்டு பொருத்தம் இல்லைன்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான், இந்த ரெண்டை தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா. பொண்ணோட அப்பா சொன்னான், இந்த ரெண்டை தவிர பாக்கியெல்லாம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்ன தெரியுமா, ஒன்று சொந்த அறிவு இருக்கணும், இல்லை தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்குற புத்தியாவது இருக்கணும், இவங்கள்ட்ட தான் அந்த ரெண்டும் இல்லைங்கிறியே, வேற எப்படி அவன் வந்து வாழ்க்கையை நடத்துவான்? இப்போ இந்த கதை எதுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இது மாதிரி ஒரு புருஷன் வாய்ச்சிட்றான்னு வைங்க, இது மாதிரி ஒரு புருஷன் வாய்ச்சிட்டான், அந்த பொண்ணு என்ன செய்வான்னு கேட்குறான், சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்படிப்பட்ட ஒருத்தன் கணவனாக வந்துட்டான், இந்த மனைவி என்ன செய்வா, நீயே கட்டுன்னு புரோகிதரையே தாலி கட்ட சொல்கிறவனாக இருக்காங்க, அவன் என்ன பண்ணுவான், அவனை வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி காட்டுறா பாருங்க, அதுதான் அந்த பெண்ணினுடைய மிகப்பெரிய திறமை, சொந்தமாக தெரியாமலும் சொன்னதை கேட்காமலும் இருக்கிறவனை கூட வச்சு அருமையாக அந்த குடும்பத்தை நடத்துகிறது, அதுதான் உயர்ந்த குணமுள்ள பெண்களுக்கு அடையாளம். இப்போ தான் சொல்கிறாரு, வாழ்க்கைனா என்னன்னு கேட்டான், வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கைங்கிறது சண்டை போட்டுக்கிறதுக்கு அல்ல, வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக,
வாழ்வது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால், நம்மகிட்ட பெரிய புராணம்னு ஒரு சிறந்த சைவ புராணம் இருக்குது, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். அதில் ஒரு கதை இருக்குங்க, நல்ல கதை, சின்ன கதை தான், ஆனால் அதில் ஆழ்ந்த கருத்து இருக்குது. திருநீலகண்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா மண் பாண்டம் செஞ்சு வியாபாரம் பண்ணுறவர், குயவர். அவர்கிட்ட ஒரு தப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளி ஊர்களுக்கு போகிற போது தன் மனைவியை தவிர வேறு பெண்களையும் நினைப்பார், அவங்களோட பழகிடுவார். இந்த இந்த மாதிரி ஒரு தப்பு அவர்கிட்ட இருக்குங்கிறத சேக்கிழார் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையில் சொல்கிறார். இன்பத்துறையில் எளியரானார்ங்கிறார். இன்பத்துறையில் எளிமையாக நடந்துக்கிட்டார், போகிற இடத்துல பல பெண்களோடு தொடர்பு கொண்டு வருவார். இது இப்படி தெரிஞ்சுது. ஒரு நாள் இப்படி போயிட்டு வரும்போது, அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மனைவியோடு போய் சேருவதற்காக போகிறார். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, தொடாதே, நான் நீ தவறு செய்துட்டு வந்திருக்கிற, என்னை தொடாதே. அப்போ திருநீலகண்டர் சொன்னார், கொஞ்சம் போய் வற்புறுத்தி அந்த மனைவியோடு சேருவதற்காக போனார். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, எம்மை தீண்டுவீர் ஆகில் திருநீலகண்டம்னு சொன்னாங்க. எம்மை தீண்டுவீர் ஆகில் திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மீது ஆணை. எங்களை எம்மைனா என்னைங்கிறது ஒருமை, எம்மைனா பன்மை. எம்மை தீண்டுவீர் ஆகில் திருநீலகண்டம். இப்போ அவர் என்ன பண்ணார், இவரும் வணங்குறார், அந்த அம்மாவும் பக்தி உள்ளவங்க, ரெண்டு பேரும் திருநீலகண்டரை வணங்கக்கூடியவர்கள். அப்போ அவர் நினச்சார், இறைவன் மேலே ஆணையிட்டுட்டாங்க, இனி தொடக்கூடாது. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என்னைன்னு சொல்லாமல் எம்மை அப்படின்னு சொன்னதுனால இனி எந்த பெண்ணையும் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். காலம் ஓடுது, ரொம்ப நாள் ஓடுது. இந்த அம்மா ரெண்டு பேரும் எப்படி வாழ்கிறாங்கன்னு கேட்டால், இவருக்கு வேண்டியது பூரா அவங்க செய்வாங்க, சமைப்பாங்க, அவருக்கு பரிமாறுவாங்க, அவர் துணியை துவைச்சி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, வீடு வாசல் பெருக்குவாங்க, கொள்ளுவாங்க. ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் தொடமாட்டாங்க, இப்படி இருந்தாங்க. அப்படி இருந்ததை சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டார். இவங்க ரெண்டு பேரும் நம்ம பேரில் ஆணையிட்டதுனால அவங்க சேர்ந்து வாழாம். இதை ஒரு பெரிய விஷயம், என்ன வாழ்க்கையில் நாம் வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதில் என்ன இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தொடாமல் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். அதை அவர் சொல்கிறார், அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியா வண்ணம் வாழ்ந்தார்னா. அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த தொடர்பு இல்லைங்கிறத அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாதபடி வாழ்ந்தார்கள். ஏதோ ஒன்றா இருக்கிறது மாதிரியும் சேர்ந்தே வாழ்வது போலவும் காட்டி கொண்டார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் தொடவில்லை. இதற்கு பிறகு இறைவன் வந்து எல்லாம் செய்கிறார், அப்புறம் சேர்த்து வைக்கிறாருன்னு வச்சுங்க, அது கதை, அந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒருவரை ஒருவர் தொடவில்லை, பழகவில்லை, ஆனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதை வெளியில் தெரியாதபடி வாழ்ந்தார்கள் அல்லவா. அதுதான் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நம்மிடம் இருப்ப குறைகள் நம்மோடு இருக்கணும். நானும் மனைவியும் தான் பேசிக்கணுமே தவிர, மனைவிகிட்ட உள்ள குறையை நான் வெளியில் சொல்லக்கூடாது, என்கிட்ட இருக்கிற குறையை என் மனைவி வெளியில் போய் சொல்லக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையும். இப்போ கணவனை திருத்துறேன், மனைவியை திருத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தா, இன்றைக்கி தான் வந்திருக்கா, வரவேற்பெல்லாம் முடிஞ்சு ரூமில் உட்காந்துருக்கா, வேர்த்து ஊற்றுது, ஃபேனெல்லாம் போட்டுக்கிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாள். அப்போ எழுத்த வீட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆன பொண்ணு வர்றா. வந்தவ என்ன பண்ணா, இவகிட்ட வந்து சொன்னால், தங்கச்சி நீ இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்கிற, நான் 20 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆகி வந்தவ, உனக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன், கேட்டுக்கோ அப்படின்னு. சொல்லுங்க அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வாழ்கிறதுக்காக தானே நான் இருக்கேன். ஒன்று வச்சுக்க, புருஷனை எப்பவும் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னா. இன்றைக்கி வந்தவ கேட்டால், அது எப்படி அக்கா கைக்குள்ளேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு கிடத்தருக்கு போகமாட்டாரான்னு கேட்டேன். அது பைத்தியங்களி,
கையிலேயே வச்சுக்கணும்னா கையிலேயே பிடிச்சிக்கணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம சொல்கிறத அவர் கேட்குற மாதிரி வச்சுக்கணும். நான் எப்படி செஞ்சேன்னு கேளு, அதுமாரி நீ செய்யினா என்னங்க அக்கா செஞ்சீங்கன்னு. நான் கல்யாணம் ஆன அன்னைக்கே அவர்கிட்ட சொல்லிட்டேனே, இந்த பாருங்கள் இந்த சீட்டு ஆடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை ஏதாச்சும் வச்சுக்கிட்டீங்க கையை வெட்டி விடுவேன். அவங்ககிட்ட பேசியிருந்தேன், இவங்ககிட்ட பேசி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தீங்க காலை விட்டுடுவேன். அப்படிலாம் நான் சொன்னேன், அதே மாதிரி நீயும் சொல்லு. இன்றைக்கி வந்தவ கேட்டால், நீங்கள் சொன்னதெல்லாம் சரியக்கா, அவங்க அதை கேட்டு திருந்தி வாழ்ந்தாங்களான்னு கேட்டோம். அதுக்கு 20 வருஷம் சொன்னால் என்னமோ ஆயா, யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு. இவ கேட்டால், நீங்கள் சொல்லி தான் அவர் ஓடி போயிட்டாருங்கிறீங்க, 20 வருஷமாக வரலங்கிறீங்க, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டேன். அதுக்கு 20 வருஷம் சொன்னால், இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன், இல்லை நீயும் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு துணைக்கு துணையாக இருக்குமேன்னு பார்க்குறேன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே தவிர பிரிவதற்கு அல்ல. நன்றி, வணக்கம்.